ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இப்போ நம்ம வந்து ஹெல்தியான ஒரு டிஷ்ஷு தான் பார்க்க போகிறோம். சன்னாவை வச்சு சட்னி அரைக்க போகிறோம். அதுவும் பிளாக் சன்னாவை வச்சு சட்னி அரைக்க போகிறோம். நம்ம இப்போ நான் வந்து அதுக்கு பிளாக் சன்னாவை வந்து ஊற நைட்டே ஊற வச்சுட்டு வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். பாருங்க, நல்லா வெந்திருக்கு. இதை வந்து இந்த மாதிரி வேக வைக்காமையும் பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து வறுத்துக்கணும் சன்னாவை. இப்போ நான் வந்து வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடுப்பில் வாணலி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்செடுத்து, எண்ணெய் காஞ்ச உடனே அதில் கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் மறுபட்ட உடனே ஆல்ரெடி அடுப்பு காஞ்சிடுத்து, அதனால ஈஸியாக சீக்கிரமாகவே வந்துடுது. இன்றைக்கி நான் வந்து வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு தான் பண்ண போகிறேன். ஸோ வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அரைச்சிக்கிட்டே போகிறோம். அதனால் இந்த மாதிரி போட்டு நான் நறுக்கியிருக்கேன். அதுவும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டிருக்கேன், இதோட பூண்டு கூட போட்டிருக்கேன். அப்புறம் இஞ்சி, தக்காளி, ஒரு காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், எல்லாத்தையும் போட்டு இதை கொஞ்சம் நம்ம வதக்கிக்கலாம். இதோட இது சீக்கிரமாக வதங்கிறதுக்கு இந்த சட்னிக்கு தேவையான உப்பும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஃப்ரிட்ஜில் அப்புறமா பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதுலேயே நான் வந்து கலர் வரணுங்கிறதுக்கோசரம் வேடகை மிளகாய், காஷ்மீரி சில்லி வந்து ஒரு நாலு போட்டுக்கேன். காரம் இருக்காது. அப்புறம் ஏற்கனவே நம்ம வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். ஸோ வரமிளகாவும் ரெண்டே ரெண்டு போட்டுருக்கேன். இப்போது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கலாம். பாருங்க, தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிருக்கு. நான் இதோடு சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டுக்கிறேன். இன்றைக்கி நான் வந்து தக்காளி, இஞ்சி, பூண்டு, வெங்காயம்லாம் போட்டிருக்கேன். இது போடாமையும் பண்ணலாம். தக்காளி, பூண்டு அதெல்லாம் இல்லாமல், வெங்காயம் அதெல்லாம் இல்லாமல் வெறுமனை தேங்காய் அதெல்லாம் போட்டு புளிப்புக்கு வந்து புளி போட்டு கூட நம்ம வந்து பண்ணலாம். தேங்காய் மட்டும் போட்டுண்டு நான் இன்றைக்கி வெங்காயம்லாம் போட்டு பண்ணுறேன். நான் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கு நான் வந்து இது வந்து தேங்காய் போட்டுக்கிறது ரொம்ப ஒன்றும் வதங்கணும்னு அவசியம் இல்லை. இதோடு சேர்த்து இந்த நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, சன்னா காலா சன்னா, அதுவும் இதில் போட்டுக்கோங்க. பிறத்து பிறக்கிட்டு இது கூல்டவுன் ஆகட்டும். நான் அடுப்பு நிறுத்திடுவேன். இது கூல்டவுன் ஆகட்டும். இது நம்ம வந்து அரைச்சி எடுத்துன்னு வரலாம். பாருங்க, நம்ம வந்து காஞ்சதுக்கப்புறமா நல்லா ஆறினதுக்கப்புறமா சட்னி அரைச்சி நினச்சி நான் வந்து ரொம்ப நைஸாக அரைக்கலை, வழுமான அரைக்கலை, கொஞ்சம் இதாக தான் அரைச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து இதுக்கு தாளிச்சு கொட்டிக்கலாம். நம்ம அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன், கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வந்து வெடிக்கட்டும். பாருங்க, கடுகு வெடிச்சிடுச்சு. நான் இதோட கொஞ்சமாக கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கோசம் உளுத்தம்பருப்பை போட்டுருக்கேன். இதோட கருவேப்பிலையும் போட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் இல்லையா, அதுக்கோசரம் இந்த வரமிளகாவும் போட்டுருக்கேன். இப்போது இது நல்லா வந்து இதாக எடுத்து நம்ம வந்து சட்னிக்கு தாளிச்சு கொட்டிடணும். நம்மளோட அருமையான காலா சட்னி, காலா சன்னா சட்னி ரெடியாக எடுத்து சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து இதில் வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை வந்து சுடசாதத்துக்கும் பிசைஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இல்லைன்னா தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும்
உங்கள் அதில் பண்ணி பாருங்கோ, என்ஜாய் பண்ணுங்கோ. தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.